வாட்டி பிடிக்கிறது ஓட்டுறது நான் நாலு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணேன். மிஸ்டர் ஜெயேஷ்குமார் வந்து காருண்யா யூனிவர்சிட்டியோட அண்ணமனை. அவருடைய அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் சிவில் இன்ஜினியரிங் காருண்யா யூனிவர்சிட்டியில் பண்ணி முடித்தார். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காருண்யா யூனிவர்சிட்டியில் வந்து முடித்தார், எம்டெக் முடித்தார். அப்போது காருண்யா யூனிவர்சிட்டியில் இருக்கும்போதே அவருக்கு வந்து இந்த ரூபி கலெக்ஷன், கரன்சி கலெக்ஷன், காயின் கலெக்ஷனில் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சக்ஸஸ் அவருக்கு பண்ணுவார்னு அந்த டயத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலை. ஒரு சிறிய லெவலில் காருண்யா யூனிவர்சிட்டியிலே ஒரு 5 or 6 times அவர் வந்து இந்த எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காரு. பட் இந்த தடவை அவர் வந்து இவ்வளவு கரன்சி கலெக்ட் பண்ணி கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய லெவலில் இந்த கரன்சியை நடத்தி ஏசியா வேர்ல்டு அச்சீவர்ஸ் அவார்டு நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காருண்யா யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட், பழைய ஸ்டூடெண்ட் அலுமினை இவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காருண்யா யூனிவர்சிட்டி அவருடைய இந்த எக்ஸிபிஷனுக்கு சப்போர்ட் பண்ணது அதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னும் காருண்யா யூனிவர்சிட்டிலேருந்து இந்த மாதிரி நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு டைரக்ஷனில் காருண்யா யூனிவர்சிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் இல்லை வெளியில் போனாலும் காருண்யா யூனிவர்சிட்டி என்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க் யூ. டைபர் போட்டு இங்கே நிற்க வச்சிருக்கலாம் சரியா? என் பேர் ஜெயேஷ்குமாருங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் பேசிக்கலி பிஸ்னஸ் பண்ணுறேங்க. சக்தி இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷனில் நான் மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் இந்த கரன்சி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரன்சி, காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் மூலியமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஆர்வம் இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு கண்ட்ரீஸ்லாம் சேர்த்துணும் அப்படின்னு. அந்த ஆர்வத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 378 கண்ட்ரீஸில் ஒரு 191 கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் கண்ட்ரிஸ் இப்போ இருக்குது. ஒரு 161 பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டு, அப்புறம் 26 வந்து ஐலாண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது. இது போக அதே மாதிரி காயின் வந்து 323 காயின்ஸு கண்ட்ரியோட காயின்ஸு, அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் வந்து 330 கண்ட்ரீஸோட ஸ்டாம்ப்ஸ் எடுத்துருக்குது. இது வந்து சரி ஓகே இவ்வளோ நம்ம சேர்த்துருக்கோம், ஒரு ரெக்கார்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம், அதே போல் பப்ளிக்கும் ஒரு வியூ கொடுக்கலாம், இந்த மாதிரி அவங்க சோஷியல் அவேர்னஸ்க்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு எக்ஸிபிஷன் 29th of May 30th of May எக்ஸிபிட் பண்ணேன். எக்ஸிபிட் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இப்போ வந்து இந்தியன் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியன் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூட் பண்ணாங்க. இந்த மாதிரி லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் கரன்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
நான் வந்து இது வந்து இதே மாதிரி நிறைய பேர் இதை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு மற்றவங்களும் இதே மாதிரி நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வரணும். தேங்க்யூ.